எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல் அவருடைய பையனோட ஜாதகம். அவர்கிட்ட ஒரு விஷயமாக பேசும்போது தன்னுடைய பையனோட ஜாதகத்தை கொடுத்து என்னோடய பையனுக்கு குழந்தை பிறகு என் பையனுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேட்ட ஜாதகம் இந்த ஜாதகம். அவரே கேள்வியை கேட்டார். இப்போ ஜாதகத்தை பற்றி நம்ம ஏழ்பி முறைப்படி அதை கொஞ்சம் ஆய்வு என்னன்னு பார்ப்போம். இவருடைய ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். தற்போதைய ஏஎல்பி லக்னம் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம் போகுது. உத்திரம் ரெண்டாம் பாதம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. சூரியனுடைய நட்சத்திர புள்ளி நகர்ந்துக்கு போயிட்டுருக்கு. ஏஎல்பிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான், ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் ராகு, ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும், பத்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும், பதினொன்றில் கேது. நட்சத்திர புள்ளி ஏஎல்பி நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா உத்திரம் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கடந்த மூணு நாலு வருஷமாக தான் இந்த ஏஎல்பி, அதாவது கடந்த மூணு மாதத்தில் இந்த ஏஎல்பி புள்ளி உத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஏஎல்பிக்கு பன்னெண்டாம் இடம் விரையாதிபதி நட்சத்திரமும் போயிட்டுருக்கு. இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஆறாம் இடத்துல இருக்கார். நான் இந்த ஜாதகத்தை பார்த்தது சார்கிட்ட கேட்டேன், அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல்கிட்ட, பத்தாம் இடத்துல இந்த குரு சந்திரன் தொடர்பு இருக்கனால இவர் ஏதாவது மாத்திரை சம்மந்தப்பட்ட கம்பெனி இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறாரா, லக்ன புள்ளி லக்னாதிபதி புதனும் நட்சத்திர புள்ளி சூரியனும் ஆறாம் இடத்துல தொடர்புனால இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் லைன் இந்த மாதிரி லைனில் எதுலேயும் வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் என் பையன் வெளிநாட்டில் மெடிக்கல் சம்மந்தமான துறையில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார். அது போக என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, அது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த ஜாதகர். இவருக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கிறது. இந்த செவ்வாய் யார்? இந்த கன்னியா லக்னத்துக்கு, ஏஎல்பி கன்னியா லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துது. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நட்சத்திர புள்ளி உத்திரம் சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பதனால இவர் வந்து ஒரு மருத்துவத்தின் உதவியுடன் தான் இந்த குழந்தை பேரை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னாதிபதி புதனையும் நட்சத்திர புள்ளி சூரியன் ரெண்டு பேரையும், சூரியன் புதனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அதை ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்ப்பதால் இவர் மெடிக்கல் உதவியுடன் தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள சூழ்நிலை இந்த ஜாதகத்தில் கிடையாது, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, இந்த இன்னும் ரெண்டு வருஷத்தை கடந்து போகிறாருன்னு வச்சுக்கலாம். உத்தம் ரெண்டு மூணு நாலு கடந்து போய் அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் வந்ததுன்னா அது சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு எட்டில் போய் உட்காந்தாச்சு. அவர் குருவோடு சேர்ந்து சந்திரன் உட்காந்துருக்காங்க. அப்பவும் போய் தள்ளி போயிடுச்சுன்னா அப்பையும் குழந்தை பாக்கியத்துக்குரிய காலகட்டம் இல்லை. அதனால் இப்போவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை பாருங்கள், தள்ளி போடாதீங்கன்னு சொல்லி அந்த பையனோட அப்பாவுக்கு நான் பதில் சொன்னேன். வேறு வழி கிடையாது. ஏன்னா ஐந்தாம் இடத்து சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. சனி பகவானுடைய சூழ்நிலை ஐந்தாம் இடத்துக்கு பலனில் இருக்கிறதும் அந்த சூரியன் புதன் சனி பார்ப்பதும் அந்த குழந்தை பேரை தள்ளி தான் போடும். ரெண்டாவது, இவர் குருசுந்தரன் பத்தாம் இடத்துல இருக்கிறனால நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொறுப்பில் இந்த ஜாதகர் பதவி வகிக்கிறாரு. நல்ல சம்பளம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் மட்டும் சற்று தாமதமாகி போயிட்டுருக்கு. அது காரணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அட்டாமாதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார், கூட ராகு வேற. ஐந்தாம் இடத்து அதிபதி சனி தன் ஸ்தானத்துக்கு பன்னெண்டில் இருக்கார். அது போக லக்னத்தையும் லக்ன புள்ளியையும் இந்த சூரியனையும் புதனையும் சூரியனையும் ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் தொடர்பு கொள்வது. இப்படி ஆறு எட்டு ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் மருத்துவத்தின் உதவியுடன் தான் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதகம் கிடையாது. இவருக்கு பரிகாரமாக பழனி ஆண்டீஸ்வரர் ஆமப்பள்ளம் சீர்காழி தாலுக்காவில் உள்ள பழனி ஆண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்லுங்க. அங்கே அடிக்கடி போயிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வந்து அந்த கோயிலில் உங்கள் பையன் பேருக்கும் உங்கள் மருமக பேருக்கும் அர்ச்சனை செஞ்சு வாங்க. ஏன்னா இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஜெயிக்கணும். சும்மா எல்லோரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஜெயிச்சிட முடியாது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தோல்வியுற்ற ஜாதகம் எத்தனையோ ஜாதகம் இருக்குது, நான் அதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஜெயிச்சிரும். ஆனால் அதுக்கான முயற்சியில் இவங்க ஈடுபடணும். இதையும் இவங்க இந்த காலத்தை தள்ளி போட்டாங்கன்னா அடுத்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் அது ஏஎல்பிக்கு பத்து அழுத்தத்தை கொடுத்து அஞ்சுக்கு எட்டுங்கிற போது கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்துரும். அப்போ குழந்தை பெற்றுக்கான காலம் அது தள்ளி போயிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சீர்காழி தாலுக்காவில் உள்ள பழனி ஆண்டீஸ்வரர் ஆமப்பள்ளத்தில் உள்ள பழனி ஆண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே அந்த முருகனை நல்லா வழிபடுங்க. அவரை நல்லா வணங்கி வாருங்க. அவர்கிட்ட அர்ச்சனை செஞ்சு பிரசாதத்தை வாங்கி உங்கள் பையனுக்கும் பொண்ணு உங்கள் மருமகளுக்கும் அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னோம்.
அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, வேறு வழி இல்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலம் தான் பெற்றுக்க முடியுங்கும்போது அவருக்கு அந்த அந்த விஷயத்தை தான் அந்த அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார். மிக்க நன்றின்னு சொல்லி நம்மகிட்ட ரொம்ப சந்தோஷம் இது பண்ணார். நான் மீண்டும் இன்னொரு ஜாதத்துடன் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.